ஹாய் விவர் வெல்கம் டு ஸ்டோரிஸ் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா செய்த அற்புதங்கள் ஜெய ஜெயசங்கர ஹரஹர ஒரு தடவை பரிவாரங்களோட திருநெல்வேலி போகிற வழியில் புதுக்கோட்டையில் முகாமிட்டு இருந்தார் காஞ்சி ஆச்சாரியால் மெயின் ரோட்ல இருந்த ஒரு பெரிய சத்திரத்தில் தங்கியிருந்தார் அங்கு வந்து சேர்ந்த அன்னைக்கு ராத்திரி ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜையை முடிச்சுட்டு உக்காந்துன்றிருந்தார் சுவாமிகள் தனக்கு பணிவிட பண்ற நாகராஜன்கிற இளைஞனை பக்கத்தில் கூப்பிட்டு அப்பா நாகு நாளைக்கு விடிக்காலம்புற மூன்றரை மணிக்கெல்லாம் நான் எந்திருந்து ஸ்நானம் பண்ணியாகணும் நீ ஞாபகம் வச்சுக்கோன்னு கட்டளை இட்டார் ஆச்சாரியாள் உடனே அந்த இளைஞன் மிக அடக்கத்தோட உத்தரவு பெரியவா நீங்கள் ஆக்ஞாபித்தபடியே சரியாக மூன்றைக்கு ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரன்னு நாமாவளி கோஷம் பண்ணுறேன் பெரியவான்னு பவ்யத்தோட தெரிவிச்சுண்டான் பெரியவா புரிஞ்சுண்டு லேசாக சிரித்தபடியே மூன்றரை மணிக்கு உங்களை எழுப்பி விடுறேன் பெரியவான்னு சொன்னா அவ்வளவா நன்னா இருக்காதுங்கிறதுக்காக ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரன்னு சொல்லி எழுப்புறேங்கிறியாக்கும் அப்படின்னு நாகுவை பார்த்து பழிச்சுன்னு கேட்டார் நாகு அசட்டு சிரிப்பு சிரிச்சான் இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு அவனுக்கு புரியல சரி சரி அப்படியே பண்ணுன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு ஆச்சாரியாள் ராத்திரி மணி பதினொன்னு சத்திரம் உறக்கத்துல ஆழ்ந்தது பெரியவாளும் சயனத்துக்கு போயிட்டா நாகுவுக்கு தூக்கமே வரல கவலை அவனை தொத்திண்டுது அந்த சத்திரத்துல சுவர்கடிகாரமோ அலாரம் டைம் பீஸோ இல்லை மடத்திலையும் இல்லை நாகு கிட்ட இருந்ததோ அவனோட மாமா பூனல் கல்யாணத்துல பரிசா கொடுத்த ரொம்ப பழைய வாட்ச் ஒன்னுதான் தான் பெரியவாளுடையே எப்பவும் இருக்க வேண்டி இருக்கிறதுனால அதையும் கையில கட்டிக்கிறது இல்ல அது நாகுவோட பழைய ட்ரங்க் பெட்டிக்குள்ள அடைக்கலமாயி இருக்கும் எப்பவுமே ஒவ்வொரு நாளும் நாகு அதுக்கு கீ கொடுக்க எடுத்து பார்த்ததோடு சரி அப்புறம் தொடரதே இல்லை தானும் படுத்து தூங்கிட்டா விடிய கிளம்புற மூன்றைக்கு பெரியவாளை எப்படி எழுப்ப முடியும் அப்படின்னு ரொம்ப அந்த கவலை நாகுவை தொத்திண்டுது இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தவனா நேராக ஸ்டோர் ரூமுக்கு போனான் ட்ரங்க் பெட்டியை திறந்து கை கடிகாரத்தை எடுத்துண்டான் நேராக சுவாமிகள் சயணிச்சிருந்த அறைக்கு வெளியில் சந்தடி இல்லாமல் வந்து உட்காந்துண்டான் சத்தம் துளி கூட வெளியில் கேட்காம விஷ்ணு சகசரநாமத்தை பாராயணம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் திரும்ப திரும்ப பாராயணம் பண்ணிட்டு இருந்தான் தன்னோட கடிகாரத்தை பார்த்தான் மணி சரியா மூன்ற நாகு எழுந்துண்டான் கண்களை தொடச்சுண்டான் கைகளை கட்டிண்டு சுவாமிகள் சயனிக்கிற அறையை பார்த்தபடியே சன்னமான குரல்ல ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரங்கிற நாமாவளி கோஷம் எழுப்பினான் கொஞ்ச நேரத்துல அரை கதவு திறந்தது சாக்ஷாத் ஸ்ரீ பரமேஸ்வரனே நடந்து வர மாதிரி சிரிச்சுண்டே மந்தகாசத்தோட வெளிப்பட்டு சுப்பிரபாத தரிசனம் கொடுத்தா ஆச்சாரியாள் அந்த தரிசன பாக்கியம் அன்னைக்கு நாகுவுக்கு மட்டுமே கிடைச்சது ஆச்சாரியாள் அந்த சத்திரத்து வாசற்படி வரைக்கும் மெதுவாக நடந்து போயிட்டு வந்தார் ஸ்நானத்துக்கு ஏற்பாடு செய்ய போனா நாகு சத்திரம் இழிச்சுண்டுது அடுத்த நாளும் அதுக்கு அடுத்த நாளும் அதே மாதிரியே நாகுவோட விஷ்ணு சோசர் நாம பாராயணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர நாமகோஷம்னு தொடர்ந்தது நான்காவது நாள் ராத்திரி தன்னோட இடுப்புல கடிகாரத்தை சரிகிண்டு சுவாமிகள் அறைக்கு வெளியில விஷ்ணு சகசர் நாம பாராயணம் பண்ணிண்டே இருந்தான் ஆகு தன்னையும் அறியாம கண்ணை இறந்து தூங்கிட்டான் திடீர்னு ஹர ஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கரன்னு ஒரு தெய்வீக குரல் நாகுவ தூக்கத்திலிருந்து எழுப்பி விட்டது தூக்கி வாரி போட்டு எழுந்துண்டான் எதிர்ல கருண ததும்ப சிரிச்ச முகத்தோட ஆச்சாரியாள் சுவாமிகள் வாத்சல்யத்தோட குழந்த மணி சரியாக மூன்று ஆறுதுடாப்பா அசதியில் நீ தூங்கி போயிட்ட போல் இருக்கு பாவம் நோக்கும் நாள் புற கைங்கரியம் சரீர சிரமம் இருக்குமோனோ அப்படின்னு சிரிச்சுண்டே சொல்லிட்டு வாசர் பக்கம் பார்த்து மெதுவாக நடந்தார் இடுப்பில் செருகின்ற கைகடிகாரத்தை எடுத்து பார்த்தான் ஆகு மணி சரியா மூன்ற ரொம்ப ஆச்சரியப்பட்டான் நாகு நம்ம குரல் கொடுக்காமலேயே எழுந்து வந்து மணி மூன்றேன்னு சரியா சொல்றாளே பெரியவா இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ரொம்ப குழம்பி போனான் அவன் காதுகள்ல ஹரஹர சங்கர ஜெய சங்கரங்கிற அந்த நடமாடும் தெய்வத்தோட தெய்வீக குரல் மறுபடியும் மறுபடியும் ஒலிச்சுண்டே இருந்தது இதுவரைக்கும் அப்படி அவன் கேட்டதே இல்ல அன்னைக்கு ராத்திரி பதினோரு மணி பெரியவா சயனத்துக்கு போயிட்டா எப்படியும் இன்னைக்கு ராத்திரி கண்ணாயிரவே கூடாதுங்கிற திட வைராகியத்தோட சுவாமிகளோட வாசல்ல வந்து உட்கார்ந்துடான் ஆகு கையோட ஒரு சின்ன பித்தளை செம்பல ஜலம் ஒருவேளை அசதி மிகுதினால தூக்கம் வந்துடுத்துனா கண்களை தொடச்சுக்கிறதுக்காக தான் அந்த ஜலம் ராத்திரி மணி ரெண்டரை அது வரைக்கும் தூங்காம தாக்கு பிடிச்சிட்டு நாகு ஆனா தொடர் விஷ்ணு சகசர் நாம பாராயணத்தையும் மீறி அவனுக்கு தூக்கம் வந்துடுத்தோ தன்னையும் அறியாம கீழே சுருண்டு படுத்தான் அப்படியே தூங்கிட்டான் கதவு திறந்தது ஆச்சாரியால் மெதுவா வெளியில வந்தார் தூங்கின்றிருந்த நாகுவை பார்த்தார் அவனுக்கு பக்கத்தில் இருந்த சொம்பையும் பார்த்தர் புரிஞ்சுண்டர் சிரிச்சர் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர நாகு எழுந்துடுறாப்பா அப்படின்னு மிருதுவா குரல் கொடுத்தார் ஆச்சாரியாள் தூக்கி வாரி போட்டு எழுந்தான் நாகு எதிரில் புன்முறுவலோட பெரியவா நாகு மணி சரியா மூன்ற பாவம் இன்னிக்கும் முடியாம தூங்கிட்ட போல் இருக்கு சரி சரி ஸ்நானத்துக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டு வழக்கப்படி வாசு பக்கம் பார்த்து மெதுவா நடந்தா சுவாமிகள் தன்னோட கடிகாரத்தை பார்த்தா நாகு சரியா மூன்ற வியந்து போனா அன்னைக்கு மத்தியான பூஜையை முடிச்சுட்டு ஏகாந்தமா அமர்ந்துன்றிருந்தார் ஆச்சாரியாள் மெதுவா அவர் பக்கத்தில் வந்து நமஸ்கரிச்சுட்டு எழுந்து நின்னான் நாகு வாய் திறந்து அவன் ஒன்னும் பேசல சுவாமிகளே பேசினர் ஏண்டாப்பா நாகு நீ நமஸ்காரம் பண்ணிட்டு நிற்கிறத பார்த்தா ஏதோ என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கிறாப்ல படுறதே என்ன தெரியணும் கேளு சங்கோஜப்படாத என்னர் நாகு ரொம்ப தயங்கினான் அதெல்லாம் ஒண்ணும் பெரியவான்னு இழுத்தான் உடனே சுவாமிகள் புன்மருவல் பூத்தபடியே உன் மனசுல என்ன கேட்க நினைச்சின்னு நீ தயங்குறன்னு எனக்கு புரியறது ரெண்டு நாளா நம்ம தூங்கி போயிடுறோமே பெரியவா எப்படி அவ்வளவு கரெக்டாக மூன்றைக்கே எழுந்துட்டு வர்றார் அவர்கிட்ட தான் ஒரு கடிகாரமும் இல்லையே எப்படி முழிச்சுக்கிறார்னு குழம்பின்னு இருக்க இல்லையா அப்படின்னு கேட்டார் நாகுவுக்கு இப்போ தைரியம் வந்துடுத்து ஆமா பெரியவா என்னன்னே தெரியல ரெண்டு நாளா நான் என்னையும் அறியாம தூங்கி போயிடுறேன் தான் சரியா மூன்றரை மணிக்கு எழுந்து வந்து என்னையும் எழுப்பி விடுறேள் எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு சரியா மணி மூன்றன்னு எப்படி பெரியவாளுக்கு அப்படின்னு நாகு முடிக்கிறதுக்குள்ள சுவாமிகள் ஏதாவது கர்ண யக்ஷினி காதில் மணியை சொல்கிறதான்னு சந்தேகம் வந்துடுதா உனக்கு அப்படின்னு கேட்டுட்டு பெருசாக சிரிச்சர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை பெரியவா தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் பெரியவா அப்படின்னு தயங்கி தயங்கி சொன்னான் நாகு பெரியவா சொல்ல ஆரம்பிச்சார் என் காதில் ஒரு யக்ஷினியும் வந்து சொல்லலை என் காதில் மணி மூன்றாங்கிறத வந்து சொன்னது ஒரு பஸ்ஸு அதுவும் மதுரை டிவி சுந்தரம் ஐயங்காரோட டிவிஎஸ் பஸ்ஸு ஆச்சரியப்படாத முதல் நாள் சரியா மூன்றைக்கு நீ ஹரஹர சங்கரை சொல்லி எழுப்பி விட்ட வெளியில வந்தனா பக்கம் வந்தேனா அப்போ ஒரு பஸ் சத்ரவாசல கடந்து டவுனுக்குள்ள போச்சு அடுத்தடுத்து ரெண்டு நாளும் பார்த்தேன் அதே மூன்றரை மணிக்கு அந்த பஸ்ஸு சத்ரவாசலை தாண்டித்து அப்புறமா விசாரிச்சு பார்த்தேன் அது டிவிஎஸ் கம்பெனியோட பஸ்ஸு மதுரையிலேருந்து புதுக்கோட்டைக்கு விடிய காலம் வர முதல் பஸ்ஸுன்னு சொன்னான் சத்திர வாசலுக்கு அந்த பஸ் விடிய காலம்புற சரியாக மூன்றைக்கு வந்து தாண்டி போகிறது ஒரு செகண்ட் இப்படி அப்படி மாறலை டிவிஎஸ் பஸ் ஒரு இடத்துக்கு வர குறிப்பிட்ட டயத்தை வச்சுட்டே நம்ம கடிகாரத்தை கரெக்ட் பண்ணி டயம் வச்சுக்கலாம்னு சொல்லுவா அது தான் மூணு நாள் சரியாக பார்த்து வச்சுட்டேன் நாலாவது நாள்லேருந்து அந்த பஸ்ஸோட சத்தம் கேட்ட உடனேயே நானாக எழுந்துட்டேன் வேற ஒரு ரகசியமும் இல்லைடாப்பா நாகோ பெரியவா தன்னை மறந்து சிரிச்சர் பதில் சொன்ன ஆச்சாரியர்களோட முகத்தையே மெய்மறந்து பார்த்துட்டு இருந்தான் ஆகோ மகா பிரியவா திருவடிகளே சரணம் ஜெய ஹர ஹரஹர சங்கர